சீமாவை வாழ்க்கையின் வரும் பிரிச்சை பார்க்க முடியும் இல்லையா? அவருடைய ஒவ்வொரு நாளுடைய அன்றாடமும் ஏதோ ஒரு திரைப்பட பாடல்கள் தான் தொடங்குது. தூங்குறதுக்கு ஏதோ ஒரு பாடல் கேட்டு தான் தூங்குறோம் இல்லையா? நாம் நம்ம வந்து நம்முடைய சிறியாந்தாரத்தையோ உரை முடிஞ்ச விஷயத்திலையோ நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்திலையும் கூட நம்ம சினிமா அதிகம் பண்ணலாம், நிறைய ஃபாலோ பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரையா முன்னுதாரணமாக கொடுக்கணும்னா ஒரு ஹீரோவை ஒரு கேரக்டரை நம்ம எடுத்துக்கிறோம். உண்மையிலே சினிமா வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில உலகத்தில் இருக்க எந்த மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெரும் பாதிப்பு அது நிகழ்ச்சி. ஆனால் சினிமாங்கிறது வெறுமனே ரசனைக்குரிய மட்டும்தானா, அதை கற்றுக்கிறது எதுவுமே இல்லையா? அது சினிமாங்கிறது பாடமாக கற்றுக்கிறதுக்கு நம்மளால் கேள்வி இல்லையா? வெறும் ரசனை தானே, ஒரு அனுபவிக்கிறதுக்கான ஒரு இன்பம் இன்பம் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் தானே, ஒரு கண்டம் தானே அப்படிங்கிற ஒரு இது. பட் நாம் வந்து நிறைய தமிழ் சமூகத்தில் நிறைய வாசிப்போம், புத்தக வாசிப்பு வந்து நிறைய குறைவாக இருக்குது, அதுக்காக தான் நிகழ்வுகள் தான் நடக்கும். பட் புத்தகத்தெல்லாம் தாண்டி எவ்வளோ புத்தகங்கள் சொன்னாலும் ஒரு பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் அல்லது வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ஆசிரியர்கள் பகிர்ந்துருக்கோம், நாம் அவங்களையெல்லாம் கேட்கறத விட நாம் தனுஷ் சொல்றதையோ ரஜினி சொல்றதையோ கமல் சொல்றதையோ சூர்யா சொல்றதையோ அதிகமாக கேட்குறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நிறையா ஒரு பெரிய ஸ்டார் சினிமா வந்து ஒரு பெரிய நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் ஊடகம். அதில் நாம் நம்ம தமிழ் சூழலில் பார்க்குற சினிமாக்கள் மட்டுமே சினிமாக்கள்னு இல்லை, அதை தாண்டி எவ்வளோ மாறுபட்ட ஆசிரியர் மாறுபட்ட கதைகள் மாறுபட்ட வாழ்வு மாறுபட்ட மனிதர்கள் இருந்திருக்கிற சினிமாக்கள். சினிமாவை எப்படி பார்க்கறது, சினிமாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, சினிமாவுக்கு உண்மையிலே என்ன நாம் ஒரு கப்பலை முடிச்சுக்கோங்க சினிமாவுக்கு அது உண்மையிலே சினிமாவெல்லாம் இல்லை, அது ஒரு 10% புரிஞ்சது தான். அதுக்கு பின்னாடி சினிமா எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கணும், அதையெல்லாம் உங்களுக்கு மிக விளக்கமாக சொல்வதற்கு பேசுவதற்கு பகிர்ந்ததற்கு அது பொய் சார்ந்த பெரிய வல்லுநர்கள் தான் பொதுவாக சினிமா பற்றி வாழ்க்கையை நல்லா பயன்படுத்த.